அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், மேசராசியாகும். சனி பகவான் 17/1/2023 தை 3 தேதி மாலை 6:04 நேர்கதியில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 10 தொழில்ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி 11 லாபஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். இது மிகப்பெரிய நல்ல மாற்றம் என்றே குறிப்பிடலாம். இதுவரை 10 இருந்த சனி பகவான் தொழில் ரீதியாக பல்வேறு சிக்கல்களையும், குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளையும், பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு தேவையற்ற விரயங்களையும் வீண் சங்கடங்களையும் சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள். குடும்பத்தின் உயர்வுக்காக எவ்வளவு முயற்சிகள் செய்தும் ஏதாவது ஒரு சிக்கல்களும் சறுக்கல்களும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். சிலருக்கு தேவையற்ற பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களும், தேவையற்ற மருத்துவ செலவுகளும், தொழில் ரீதியாக சில 3 நபருடைய குறுக்கீடுகளும், நெருங்கிய சொந்த பந்தங்கள், நண்பர்களே உங்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும், சிலர் நல்ல வேலையை கூட அவசரப்பட்டு இழந்திருக்க வேண்டிய சிக்கல்கள் என்று ஒவ்வொரு நாளும் வாழ்வில் ஒருவித போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒரு நல்ல திருப்பத்தையும் உயர்வுகளையும் ஏற்படுத்தும். சனி பகவான் 3/7/11 பெயர்ச்சியாவது மிகப்பெரிய ராஜயோகம் என்று குறிப்பிடலாம். அந்த வகையில் மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 11 லாபஸ்தானத்திற்குள் சனி பகவான் பெயர்ச்சியாவது ஒரு சிறந்த ராஜயோக அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்றே குறிப்பிடலாம். கடந்த காலங்களிலிருந்த எதிர்மறையான சிந்தனைகள், பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் நீங்கும். குடும்பத்தில் இருந்த தேவையற்ற தடுமாற்றங்களும், குடும்பத்தின் உயர்விற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை பெருகக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தில் இதுவரை தடையேற்பட்டு கொண்டே போன சுப நிகழ்ச்சிகளை இனி தங்குதடையின்றி முன்னின்று நடத்தக்கூடிய நல்ல யோக பலன்களும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெறுப்புகளையும் சலிப்புகளையுமே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் இனி புதிய உற்சாகத்தோடு, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் இனி ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரருடைய குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு குடும்பத்தில் இருந்த சில தேவையற்ற சங்கடங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் நீங்கி குடும்பத்தில் நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள் இனி மெல்ல விலகி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற அஸ்வினி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக கடந்த 2.5 ஒருவித சுணக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நன்றாக படித்து கொண்டிருந்த மாணவ மாணவிகள் கூட கல்வியில் ஒரு தேக்க நிலையை சந்திக்காமல் கடந்திருக்க முடியாது. அந்த வகையில் கல்வி ரீதியாக இருந்த மந்தப்போக்குகள் விலகும், கல்வியின் மீது ஆர்வங்களும் உற்சாகங்களும் அதிகரிக்கும், நினைவு திறன்கள் மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஊக்கங்களும் பாராட்டுதலும் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும். மேற்படிப்பு சார்ந்து கல்விக்காக முயற்சி எடுக்கின்ற அஸ்வினி நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்கள் தாராளமாக நீங்கள் இனி முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல இடத்தில் உங்களுக்கு கல்வி அமையக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக உயர்வடையக்கூடிய யோக பலன்களும் உங்களுக்கு இனி உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். காதல் வயப்பட்டிருக்கின்ற மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை காதல் ரீதியாக கடந்த காலங்களில் இருந்த கசப்புணர்வுகள், எதிர்மறையான சிந்தனைகள் விலகும். காதலில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும், காதல் சார்ந்த முயற்சிகள், பெற்றோர் சம்மதத்துடன் திருமணத்தில் அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு அமையும் என்றே குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத சில அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது 7 இருக்கின்ற கேது பகவானால் திருமணம் ரீதியாக சில தடைகளும், சிலருக்கு திருமணம் நெருங்கி வந்து நின்றிருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் என்று திருமண ரீதியாக ஒரு போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் கடந்த 3 திருமணம் ரீதியாக முயற்சி எடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு சம்பந்தமில்லாமல் திருமணம் தடையேற்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம். அதுபோன்ற தடைகளும் சிக்கல்களும் இனி விலகி திருமணம் சார்ந்து முயற்சி எடுக்கின்றவர்களுக்கு நல்ல வரன்கள், வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றே குறிப்பிடலாம்.
குறிப்பாக நீங்கள் மேற்கு மற்றும் வடமேற்கு சார்ந்த திசைகளிலிருந்து வரன்கள் வந்தால் அந்த வரன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அந்த வரன்களில் ஒன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் பெருமளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை கர்மக்காரகனான சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பது மட்டுமின்றி இதே ஜனவரி மாதம் குரு பகவானும் உங்கள் ஜென்மராசிக்குள் பெயர்ச்சியாகி உங்களது புத்திரஸ்தானத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்க இருப்பதும் ஒரு நல்ல திருப்பமாகும். அதனால் இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய யோகங்கள் உண்டு என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற சில அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவானால் ஏகப்பட்ட சிக்கல்களையும் தொழில் ரீதியாக பல அவமானங்களையும் சந்தித்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். சிலருடைய யதார்த்தத்தனமான பேச்சுகளால் பிறரை நம்பி நல்ல வேலையை கூட சிலர் இழந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் தொழில் ரீதியாக மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட வீண் குழப்பங்களும் கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் காலதாமதமாகி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் நீங்கி விரைவில் தனியார் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக நல்ல அனுகூலமான பலன்களும் உயர்வுகளும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றே குறிப்பிடலாம். கூட்டு தொழில் செய்கின்ற மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது பார்ட்னர் ஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தது மட்டுமின்றி உங்களது பார்ட்னர் ஸ்தானத்திலேயே கேது பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருந்ததனால் கூட்டு தொழில் ரீதியாக உங்களுக்கும் உங்கள் தொழில் சார்ந்த பார்ட்னருக்கும் சில மறைமுகமான சங்கடங்களும் சிலருடைய தூண்டுதலால் உங்களுக்குள் ஒரு தொழில் ரீதியாக ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்க வேண்டிய தன்மைகளும் உங்களுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம். சிலருக்கு கூட்டு தொழில் ரீதியாக எவ்வளவு கடுமையாக முயற்சிகள் செய்தாலும் நல்ல முன்னேற்றம் இல்லாத தன்மைகள் இனி விலகி கூட்டு தொழில் ரீதியாக உயர்வுகளும் நட்பலன்களும் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் ஆதாயங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இனி அமையும் என்றே குறிப்பிடலாம். சுயதொழில் செய்கின்ற சில அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் மட்டுமின்றி உங்களது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவானாலும் சுயதொழில் ரீதியாக ஏகப்பட்ட நஷ்டங்களையும் பொருள் சார்ந்த விரயங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். சிலருக்கு ஆர்டர்கள் நிறைய வந்தாலும் அதற்குண்டான வருமானம் என்பது மிக சிறியதாக இருந்திருக்கும். பேசாமல் சுயதொழிலை விட்டு கூலி வேலைக்கு கூட சென்று விடலாமா என்கின்ற அளவிற்கு மன ரீதியாக ஒரு குழப்பங்களும் வேதனைகளும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். உங்களை விட திறமை குறைந்தவர்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரங்களும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் தனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கங்கள் இந்த ஜனவரி மாதம் விலகி சுயதொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகளும் உங்களுக்கு இனி கிடைக்கும் என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இருந்த கடுமையான பணிச்சுமைகள் குறையும். குடும்பத்தில் இருந்த தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகள் விலகும். வெளிநாட்டிற்கு அவசரப்பட்டு வந்துவிட்டோமோ என்ற சலன எண்ணங்கள் இனி விலகி வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக நட்பலன்களையும் யோகங்களையும் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகின்ற சனி பகவானால் நீங்கள் பெறுவீர்கள். புதிய ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகளும் புதிய வாகனம் சார்ந்த சேர்க்கைகளும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் சில தேவையற்ற கடன்களை விரைந்து அடைக்கக்கூடிய நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்றே குறிப்பிடலாம். மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை ஜென்மத்தில் இருந்த ராகு பகவானாலும் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் இருந்த சனி பகவானாலும் உடல் ரீதியாக ஒரு பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பீர்கள். குறிப்பாக ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் சிலருக்கு வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்துகளும் கை மற்றும் கால்களில் அடிபட்டு கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகளும் மன ரீதியாக ஏதோ ஒன்றை பரிகொடுத்தது போன்ற உணர்வுகளும் உங்களை அதிகமாக உடல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆயுள் காரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களது ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல சிறப்பாகும். அதனால் ஆயுளும் ஆரோக்கியமும் உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உடல் ரீதியாக இருந்த சோர்வுகள் சில பல பாதிப்புகள் நீங்கி உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு இனி நடைபெறும் என்றே குறிப்பிடலாம். மேசராசி அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனி பகவானுடைய அற்புதமான பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். ஆனால் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்களது ஜென்மராசியை பார்ப்பதினால் சிலருக்கு முன்கோபங்கள் சற்று அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளை செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சிறு
அசால்ட்டுத்தனங்கள் சற்று தோன்றக்கூடிய வாய்ப்புகளும், சிலருக்கு தேவையற்ற வைராக்கியங்களும் பிடிவாதங்களும் அதிகளவில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அதில் மட்டும் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். அதே போல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிது விழிப்புடன் இருப்பதும், நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, பிறருடைய பணத்திற்கு முன்னிற்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இது போன்ற விஷயத்தில் சிறிது விழிப்புடன் இருந்தால் போதும். மற்றபடி கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகள், மனரீதியான போராட்டங்கள் குறைந்து பொருளாதாரத்தில் உயர்வுகளும் மனரீதியாக ஒரு தெளிவும் பிறக்கக்கூடிய நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். இந்த கால சூழ்நிலையில் சிறந்த பரிகாரமாக அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்காரர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் உங்கள் வீட்டருகில் உள்ள காளியம்மன் திருக்கோவிலுக்கு சென்று 3 எலுமிச்சையில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்து வர, சனி பகவானால் ஏற்படுகின்ற சில சுணக்கங்கள், சில மனரீதியான சில பல தொந்தரவுகள் நீங்கி தொழில் ரீதியாக உயர்வுகளும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளையும் அனுகூலமான பலன்களையும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் உங்கள் வீட்டருகில் உள்ள காளியம்மன் திருக்கோவிலுக்கு அவசியம் சென்று 3 எலுமிச்சையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர, சகல மேன்மைகளும் நற்பலன்களும் பெருகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வலிகளும் வேதனைகளும் நீங்கி பொருளாதாரத்தில் உயர்வுகளும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களையும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.